சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நான் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்துட்டு கட் பண்றது அப்படின்றத சொல்லி தர போறேன். சோ அதுக்கு தேவையானது என்னன்னா இன்ச் டேப், சிசா, மார்க்கர், ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ், அதாவது நமக்கு கரெக்ட்டா இருக்கிற ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸ், அதுக்கு தேவையான கிளாத். இப்போ நான் வந்துட்டு என்னோட அளவுக்கு தேவையான அளவு வந்துட்டு 80 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துருக்கிறேன். இஃப் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேப்ரிக் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபேப்ரிக் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே பிரிண்டிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு வெளிப்பக்கம். இந்த வீடியோ வந்துட்டு ஒன்லி ஃபார் பிகினர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு தான் நான் வந்துட்டு ரொம்ப கிளியராக எடுக்கிறேன், சொல்கிறது எல்லாமே. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் வாங்கும்போது, ஒரு துணி வாங்கும்போது, ஒரு பிட்டா வாங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்டிங் இருக்கும். ஸோ அந்த பிரிண்டிங் தான் வந்துட்டு வெளிப்பகுதி. பிரிக்கும்போது ஃபேப்ரிக்கை இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா கரைப்பகுதின்னு சொல்லுவோம். கரைப்பகுதின்னா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கரைப்பகுதின்னு சொல்கிறது. அதே மாதிரி 2 எண்டுலேயுமே இருக்கும். ஸோ இந்த எண்டுலேயுமே இருக்கும், இந்த மேல் துணிலையுமே இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு பேக் போர்ஷன் கட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு, ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன், ஃபுல்லாகவே 80 சென்டிமீட்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த கரைப்பகுதி சொன்னோம் இல்லையா, ஃபேப்ரிக்கில் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அதையும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கரைப்பகுதியையுமே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு இந்த ஜாயின் பண்ண கரைப்பகுதி எனக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ண கரைப்பகுதி வந்து இந்த பக்கம் இருக்கு, இது வந்து ஓப்பன் சைடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும் ஃபேப்ரிக், மடிப்பு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபேப்ரிக்கை நான் வந்துட்டு மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த போர்ஷன்ல, இந்த கீழ்பகுதியில நம்ம கட் பண்ண போறது வந்து பேக் போர்ஷன், அதாவது பிளவுஸோட பின் பகுதியையும் இந்த பக்கம் முன் பகுதியையும் இந்த போர்ஷன்ஸ்ல என்னோட கைப்பகுதியையும் நம்ம கட் பண்ண போறோம். இப்போ துணியை மடிச்சு போட்டாச்சு. அளவு பிளவுஸ் எடுத்துக்கிறோம். அளவு பிளவுஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஃபேப்ரிக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அயன் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க அயன் பண்ணி கூட ஃபேப்ரிக்கை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு மெஷரிங் ஆரம்பிக்க போகிறேன். கீழே இருந்து ஒரு இன்ச் கீழ்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸோட பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு தையல் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ளவுஸோட பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழே தையல் இருக்கும். அந்த தையலுக்காக தான் நம்ம இந்த 1 இன்ச்சு நம்ம வந்துட்டு விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம பிளவுஸை இந்த மாதிரி பின் பகுதியில் இப்படி மடிச்சு போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கைப்பகுதிக்கும் இந்த கையில் இருக்கிற தையலுக்கும் நல்லா இழுத்து நல்லா மடிச்சு விட்டு காமிச்சிங்கன்னா இந்த தையல் இங்கே தெரியும். இந்த கைப்பகுதிக்கு வர நக்கல் பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதியிலிருந்து எத்தனை இன்ச் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் இருக்கு, உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ ஒரு அக்கல்லேருந்து அடுத்த அக்கலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ மெஷர் பண்ணி பார்க்கும்போது 17 இன்ச் வருது. இந்த 17 இன்ச்சோட நான் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அது வந்துட்டு தையலுக்காக. ஸோ 17 + 1 18. 18ல் பாதி 9 இன்ச். அந்த 9 இன்ச்சை நான் இங்கிருந்து மார்க் பண்ணுறேன். இங்கிருந்து, அதாவது கீழே ஒரு இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கிருந்து 9 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுருக்கோம். அடுத்தது கைப்பகுதியில் நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த கையிலேருந்து இந்த கைக்கு 17 இன்ச் இருந்துச்சு, அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 18. 18ஐ 2ஆல் வகுத்தோம்னா 9 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தையல் வந்திருக்கும். முதுகு பகுதியில் இந்த மாதிரி 2 தையல் போட்டிருப்பாங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டோட்டல் ஹைட்டை, அதாவது உயரத்தை நம்ம கணக்கு பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட அந்த பின்பகுதியில் இருக்கிற இந்த சின்ன தையலை இங்கேருந்து ஷோல்டரை எடுத்துக்க போகிறோம். இங்கேருந்து வைக்கிறேன். ஷோல்டர் பகுதி எனக்கு இங்கே இருக்கு. ஷோல்டரோட தையல் இங்கே இருக்குது, அதை நான் நேராக வைக்க போகிறேன். இப்போ இங்கே வருது எனக்கு தையல் வந்து இந்த இடத்துல வருது. அதோட ஒரு 1/2 இன்ச், அதாவது என்னோட தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடுறேன். இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இப்போ நான் என்ன செய்கிறேன், கழுத்து பகுதிக்கு வெட்ட போகிறோம். கழுத்து பகுதிக்கு எப்போதுமே இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளவுஸை அப்படியே நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்படியே இது மேலே போட்டு என்ன அளவு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் எங்கே வருதோ அந்த இடத்துல ப்ளவுஸை வைக்க போகிறேன். மார்க் பண்ண இடத்துல வைக்கிறோம். கரெக்டாக 3 இன்ச் இருக்கும். நம்ம உயரம் எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல ஷோல்டர் பகுதியை வைக்கிறேன். அங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஏற்கனவே நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்குறோம். கரெக்டாக இதுதான் ஷோல்டர் பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு பின் கழுத்து வருதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதுதான் பின் கழுத்து. கீழேருந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சோன்னா இந்த இடத்துல வருது கழுத்து. அங்கே இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் மேலே ஏற்றி 1/2 இன்ச்சுக்கு, ஏன்னா மடிப்பு வரும்போது கழுத்து கரெக்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா என்னோடய கை எந்த பக்கம் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கையோட தையல் எங்கே வருதோ அதை இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆர்ம் ஹோல் போஷனை நான் கொஞ்சம் தூரத்துக்கு எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோல்டர் போர்ஷன் கரெக்டாக வச்சுருக்குறோம், கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிற ஷோல்டருக்கு பண்ணிக்கிறோம். இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 3 inches வரும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு இதை வச்சு பண்ணலை, ஏற்கனவே தச்ச ப்ளவுஸை வச்சு பண்ணலை அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் எவ்வளவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 14 to 15 inch இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பின் கழுத்து வந்து நம்ம போடுற மாடலை பொறுத்து இருக்குது. இப்போ நான் வந்து 7.5 வச்சுருக்கேன், 7.5 inch வச்சுருக்கிறேன் கழுத்து. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு இந்த கார்னர்லேருந்து இந்த மடிப்பு பகுதியிலேருந்து 3 inch ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். திரும்ப மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 3 inch வச்சு இங்கே ஒரு மார்க். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பின் கழுத்தோட அளவுகள். இப்போ ஆர்ம் ஹோல் எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து மோஸ்ட் எல்லாத்துக்குமே 6 inches இருக்கும், 6 inch. நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 3 inchesக்கு 3 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 3 inch, இங்கேருந்து திரும்ப 3 inch, அதுலேருந்து நேராக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த ரெண்டு கோடு சந்திக்கிற இந்த மூலையிலிருந்து ஒரு 1.5 inch வச்சுட்டு இது அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கர்வ், இப்படி அதாவது ஒரு வளைவா இப்படி போட்டுக்கிறோம். இங்கேருந்து நம்ம இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது கைப்பகுதிக்கு நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம கழுத்து பகுதியை வரைய போகிறோம். அதே மாதிரி நேர்கோடு இந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துல அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு அந்த பக்கம் 1.5 inch வச்சு நம்ம கை வெட்டியிருக்கிறோம், இந்த பக்கம் ஒரு 1 inch அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து கழுத்து எப்படி வந்துட்டு வளைவாக வரணுமோ, இப்போதைக்கு நான் வளைவு கழுத்து மட்டும் சொல்லித்தரேன். அவ்வளோதான், லைட்டாக தான் நான் வளைவு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த இடத்த ஷோல்டரை வெட்டுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி பின் போர்ஷனை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த இடத்துல இருந்து அதாவது கீழ்ப்பகுதியிலேருந்து 1 inch வச்சு நம்ம கிராஸாக ஒரு கோடு போடணும். எங்கேருந்து? கைப்பகுதியிலேருந்து. இது ஏன் அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதி வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் இந்த இடத்துல. அதனால் இங்கேருந்து ஒரு 1 inch இப்படி க்ராஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, மேலே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 inchesக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கை பக்கம் எந்த பக்கம் வரைஞ்சிருக்கிறோமோ அங்கே 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. கைப்பகுதி வெட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர்லேருந்து 0.5 வரைஞ்சு இந்த ஷோல்டர்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட பிளவுஸ் வந்து கரெக்டா ஷோல்டர்ல கரெக்டா ஃபிட் ஆகும். ஸோ இப்போ என்னோட அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவில் தான் நான் வெட்டணும். அதே மாதிரி கிராஸ் வந்துட்டு இந்த கிராஸில் தான் இப்போ நான் வெட்ட போகிறேன். ஸோ இப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். அது மாதிரி சிசர்ஸ் வந்து வெட்டும்போது ரொம்ப அகலமாக இப்படி வந்துட்டு விரிக்கக்கூடாது. கழுத்தெல்லாம் வெட்டும்போது இந்த நுனி பகுதியில் தான் வெட்டணும். அப்போனா தான் வந்துட்டு கழுத்து வந்து கட் பண்ணுறதுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுத்து பகுதி வெட்டுறேன். கத்திரிக்கோளோட நுனியில் தான் வெட்டணும். பிகினர்ஸ் இது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். கழுத்து பகுதியை நான் வெட்டிட்டேன். இப்போ நான் வெட்ட போகிறது ஷோல்டர் பகுதி. ஷோல்டரில் ஏற்கனவே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே வச்சு தான் வெட்டியிருக்கிறோம். மார்க் பண்ணி அதை கோடு போட்டிருக்கோம். அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற சாய்வாக இருக்கிற கோட்டில் தான் நம்ம இப்போ வெட்டணும். வெட்டியாச்சு, ஷோல்டர் பகுதியும் வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கைப்பகுதியை வெட்ட போகிறேன். சிசர்ஸ் பாருங்கள், கத்திரிக்கோளில் ரொம்ப விரிக்கவே இல்லை, நுனி கத்திரிக்கோளில் தான் வெட்டணும். அப்போனா தான் அந்த வளைவுகள் கரெக்டாக வரும். இங்கே கீழே மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இப்போ நம்மளோட இதுதான் நம்ம பிளவுஸோட முதுகு பகுதி, பேக் போர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கழுத்து பகுதி, கைப்பகுதி, இது வந்துட்டு கீழே முதுகு பகுதி. ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். சேனல் நண்பர் அனைவர்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப்